வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. இந்த கவிஞர்களுக்கு முன்னணியில் இருக்கிற கதாநாயகிகள் இருந்தாங்கன்னா அவங்க பேரை எப்படியாவது கவிதையில கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுவாங்க. இப்ப இருக்கானா இல்லை இல்லையானா இல்லையானா இலியானா அப்படின்னு, இலியானான்னு ஒரு நடிகை, அந்த நடிகையோட பேர் உள்ள வர மாதிரி வாலி எதிர்ப்பாரு. அதே மாதிரி வைரமுத்து என்ன பண்ணாரு, கொண்டையில் தாழம்பு கூடையில் என்ன பூ குஷ்பு அப்படின்னு சொல்லிட்டு, நெஞ்சிலே வாழப்பு கூடையில் என்ன பூ குஷ்புன்னு சொல்லிட்டு அந்த குஷ்பு எப்படியோ கொண்டாந்து சேர்த்து விட்டார். இது ரசிகளுக்கு ஒன்னே கைதட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க. ஊரெல்லாம் முன்னே கண்டு வியந்தாரா நயந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி ஒரு பாட்டு உண்டு. அப்புறம் வந்து நதியா வரும்போது கூட ரொம்ப நிறைய பாடல் வந்துச்சு. நதியா நதியா நைல் நதியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியா வர்ற மாதிரி, நைல் நதியா அப்படின்னு வர்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்பவே வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து ஆலம் அப்படின்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அவங்க பேர் எப்படியா கொண்டாடணும்னு நினைச்சு ஒரு பாட்டு எழுதிப்பாரு. ஆனா ஆலம்னு எழுத முடியல, ஆலோலம்னு எழுதியிருப்பாரு. அது என்ன பாடல்னா, வேளாலே விழிகள் இங்கு ஆலோலம் இசைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருப்பாரு. என்னை போல் ஒரு நம்முடைய திரைப்படத்துல வந்து ரொம்ப பாப்புலரான பாடல் இது. படம் வரத்துக்கு ரொம்ப தாமதமாச்சு, அதுக்கு முன்னே இந்த பாடல் வந்து பட்டி தொட்டிலாம் போய் பட்டையை கிளப்பிடுச்சு இந்த பாடல். அந்த பாடலை பத்தி தான் பேச போறோம். இந்த பாடலுடைய முகப்பிசையில என்ன சிறப்புன்னா, இந்த கிட்டார்ல இந்த கம்பிகள் இருக்கும், மொத்தம் ஆறு கம்பிகள் இருக்கும். இந்த ஆறு கம்பிகள் அப்படியே கீழே மெலியஸ் கம்பி இருக்கும், அது வந்து ஷார்ப்பா இருக்கும். அப்படியே மேல வந்தாக்கா திக்கா இருக்கும் அந்த கம்பி. அந்த கம்பியில வாசிக்கும் போது பேஸ் சவுண்ட் வரும், அதை அழகா யூஸ் பண்ணிருப்பாரு எம் எஸ் விஸ்வநாத். அப்படின்னு அது முடிஞ்சன ரூட்ல அது முடிஞ்ச உடனே டிஎம்எஸ் எடுப்பாங்க. இங்கு ஆலோலம் இசைக்கும், சிறு நூலானே இடையில் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும் அப்படி டீம் சொன்ன உடனே சுசிலாபா வந்து அவங்க வேளாளி விழிகள்னோ அல்லது மன்மதன் சேனைகள் ஆரம்ப மாட்டாங்க, அவங்க வேற ஒரு ஹம்மிங் எடுப்பாங்க. ஹம்மிங் அப்படி போய் அப்படி திருப்பி அப்படி வந்து அப்படி சேர்ற இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதே பள்ளியில் தான் வந்து சேருவாங்க. காடு போகும் ஈரோடு தானாடும் தேராட திருநாள் எங்கே, ஈரோடு தானாடும் தேராட திருநாள் எங்கே, மல்லிகை தாமரை துள்ளிடும் இல்லிய பூ போன்ற மங்கை இங்கே, பூ போன்ற மங்கை இங்கே, மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், வேளாலே விழிகள் இங்கு ஆலோலம் இசைக்கும் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி முடிப்பாங்க அந்த பள்ளவி. இந்த இடையில சாக்ஸோஃபோன் ஃப்ளூட் மாத்தி மாத்தி வரும், மேல ஃப்ளூட் பட்டுச்சேலையில் மின்னும் பொன்னிலை பாவை மேலையில் ஆடும், தொட்டு தாவிட துள்ளும் என் மனம் பட்டு காவலை மீறும் அப்படின்னு அவரு டிஎம்எஸ் சொன்னோன்னு அவங்க ஒரு ஹம்மிங் ஓட ஆரம்பிப்பாங்க. கட்டும் கைவளை தொட்டும் மில்லிசை முற்றும் உள்ளுடன் ஓடும், திட்டு கண்களில் வெட்டும் மின்னலும் பட்டம் போல் விளையாடும், பூவண்ண கூந்தல் என் மஞ்சமானால், பூவண்ண கூந்தல் என் மஞ்சமானால், நான் கொஞ்சம் பாடு நீ கொஞ்சம் பாடு, மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், வேளாளே விழிகள்
இங்கு ஆளோளம் இசைக்கும். அப்படி துண்டு பிள்ளை வரைக்கும் வந்து மாத்தி மாத்தி பாடியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் தத்தத்தானனதி தத்தானன தத்தத்தானனதானா அப்படின்னு டியூன் தான் போட்டிருப்பார். அதுக்குதான் கவியரசர் அழகா அழகா அந்த முத்த திருப்பத்தி திருநாயகம் மாதிரி திருப்புகள் மாதிரி அழகா வார்த்தைகளை போட்டிருப்பார். அவங்க இவங்க சொல்றது அழகா இருக்கும், அவங்க சொல்றது அழகா இருக்கும், நடுவில் ஒரு ஹம்மிங்கரை வந்து பாடலை வந்து இன்னும் ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில் அதை மாத்திருக்கும். இந்த பிஜிஎம்ல அதே நோட்ஸ் தான், இன்ஸ்ட்ருமெண்ட் மாத்திருப்பார். அதில் சாக்ஸோன்ல வந்தது இப்போ ஃப்ளூட்ல வரும். அப்படின்னு வயலின் போனோன்னு மறுபடி அடுத்த சரணம் ஆரம்பிச்சு. தங்க செங்கனி அங்கம் உன்னுடன் தங்கமமாவது என்று, திங்கள் மங்கையின் செவ்வாய் உன்னுடன் பொங்கும் நாடகம் என்று அப்படின்னு அவங்க கேட்டோடனே அதுக்கடுத்து ஒரு அம்மி கொடுத்து அவர் டிஎம்எஸ் பாடுவார். ஓ தித்திக்கும் ஒரு முத்து பூச்சரு தத்தை கேதரவென்று, சித்தம் சொன்னது வேகம் வந்தது நித்தம் ஆயிரம் உண்டு. பாடுங்கள் இன்னும் தாளங்கள் துள்ளும், பாடுங்கள் இன்னும் தாளங்கள் துள்ளும், கூடுங்கள் எல்லே பின்னுள்ளம் சொல்லும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். வேளாளே விழிகள் இங்கு ஆளோளம் இசைக்கும், சிறுநூலானே இடையில் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். அப்படி அந்த பாடல் முடியும். இந்த பாடல்ல அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை போட்ட கவியரசரை நம்ம வந்து பாராட்டாம இருக்க முடியாது. அத அச்சரம் பிசகாம அழகா பாடி அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்புலேருந்தும் மீறாம, அந்த டியூன்லேருந்தும் மாறாம, அந்த தாளத்தை ஒட்டியே பாடின ரெண்டு பேருமே வந்து அற்புதமான விருந்த ரசிகர்களுக்கு படைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த பாட்டை கேளு. ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நடிகை ஆலம் அவங்க வந்து ஒரு அற்புதமான கேபரே டான்சர். நிறைய அப்ப எல்லாம் கிளப் டான்ஸ் சாங் நிறைய வரும். அதெல்லாம் வந்து சிஏடி சகுந்தலா, ஆலம், ஜோதிலட்சுமி இவங்களாம் தான் ஆடிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்கள வந்து இதுல வந்து ஒரு கதாநாயகி அந்தஸ்துக்கு சிவாஜி கணேசன் நடிச்சு வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் மன்மத நிலையில வந்து அதே மாதிரி அவங்க கதாநாயகி நடிச்சிருப்பாங்க. ஆலம்ங்கிறவங்க டான்ஸ் ரொம்ப அற்புதமா வரும் அவங்களுக்கு. காட்சியோட ஆரம்பத்துல அந்த போட்ல வந்து அவங்க ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ்ல அவங்க ஆடுறது ரொம்ப நல்லா இருக்கும். செகண்ட்ல ஆடும்போது அவங்களே ஒரு சீன் அப்படி தடுமாறிடுவாங்க. என்னதான் டான்ஸரா இருந்தாலும் போட்ல ஆடும்போது கொஞ்சம் இதாக இல்ல, அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிருப்பாங்க. அது அப்படியே காட்சியில இருக்கும், அது அது இயல்பா இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அடுத்த காட்சிக்கு போயிட்டா தொட்டப்பேட்டாக்கு போயிடுவாங்க. தொட்டப்பேட்டால மேல அவங்க ஆடுற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். அப்புறம் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடினோம் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஸ்டெப்பா விலகி போவாங்க. மறுபடியும் ஒரு ஸ்டெப்பா கிட்ட வந்து அப்படியே வளைஞ்சு அவங்க கட்டி பிடிக்கிற மாதிரி அவங்களுடைய ஆக்ஷன் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய நளினமான டான்ஸ் வந்து ரொம்ப இந்த பாட்டுக்கு ஒத்துழைக்கும். காஸ்டியூம்ல ஒரு சேஞ்சிங் கிடையாது, ரெண்டு பேருக்கும் ஒரே காஸ்டியூம் தான். ஆளம் வந்து கொஞ்சம் கவர்ச்சியா இருப்பாங்க, இருந்தாலும் மேலாடை அப்படி குறுக்க போட்டுட்டு இருப்பாங்க, ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா அதை விட சிவாஜி கணேசன் மேலதான் நம்ம பார்வை இருந்தாலும், ஆலம் வந்து அவங்களோட டான்ஸால அழகா இடையாட்டி அந்த நளினமா ஆடுற விஷயம் வந்து ரொம்ப அற்புதமா இந்த பாடலுக்கு வந்து கை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த வகையில் இது வந்து ஒரு அற்புதமான வெற்றி பாடல் இந்த பாடல். இந்த வெற்றி பாடலின் சில ரசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.